வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நம்ம அக்கா விஜயலட்சுமி தொடர்ந்து பல காணொலிகளை வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க. நானே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லா வீடியோவிலையும் அவனே இவனே செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு ரொம்ப ஒருமையில் திட்டுறாங்க. அதை விட 100 வார்த்தை கேட்கும் தெரியுங்களா? ஐயோ, ஒரு பெண் வந்து சாதாரணமாக எப்பயுமே ஒரு ஆணை வந்து தவறான வார்த்தை உடனே உபயோகிக்காது. ஒரு ப்ராஸ்டியூட் வேசி மகனேன்றது நாம் ஒரு நாகரிகமாக சொல்கிறோம். அந்தம்மா வந்து பார்த்திங்கன்னா அதை கொச்சையாக பேசியிருக்கோம். அவ்வளோ பேசி அதுக்கு ஏன் பதிலே கொடுக்கல? உண்மையாக தானே பேசிட்டு போகிறேன்ட்டு அந்த விட்டான். அவ்வளோதான். மக்களை பிளவுபடுத்துறதும் சாதி வெறியை வளர்க்குறதும் ஒரு பொறுக்கித்தனமான அரசியலை தான் பண்ணிகிட்ருக்க. அப்படியே இருந்தாலும் ஒரு கட்சி தலைவர், நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க டிக்டாக்ல. டிக்டாக்ல இருந்தவங்கெல்லாம் இப்போ யூடியூபுக்கு வந்துட்டாங்க. நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்காக மரியாதை கொடுத்தா அவனுக்கு கொஞ்சம். நானும் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு முன்ன வரைக்கும் நானும் சமுதாயத்தினுடைய பின்னணியில் தான் நானும் வளர்ந்தவன். அந்த சமுதாயத்துக்காக வேண்டி நானும் பல போராட்டங்கள்லாம் செஞ்சு சிறைக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அதனாலே கேப்டன் விஜயகாந்துக்கு எனக்கும் நான் ரெண்டு பேரும் நல்ல நெருக்கமாக இருந்தோம். இதனாலே அவர்கிட்ட இருந்து நான் விலகக்கூடிய ஒரு சூழல் வந்தது. ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு என் ஜாதி தான் பெருசுன்ட்டு வந்தது. ஆனால் இந்த சமூக நீதியினுடைய அவ்வளவு நிலைகள்லாம் பார்க்கும்போது பெரியாருடைய கொள்கை நாட்டுக்கு உண்மை அவசியமாக தேவைன்றதுனால தான் நான் பெரியார் இசத்தை நான் குளத்துறை அண்ணன் மூலம் மணி அண்ணன் மூலமாக நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்னை தனியாக ஒதுக்கி பார்க்குறான். அதுதான் சமுதாயத்திலேருந்து நான் தெரிஞ்சு இப்போ அந்த ஜாதி பேரை தூக்கி வேண்டான்னு ஒதுங்கிட்டேன். ஏன்னா அது நான் என்னமோ என் சமுதாயத்துக்கு நான் உழைக்கிறோம் நாட்டம் நான் என்னை காட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு வந்தது அனுபவிச்சுன்றதை எனக்கு நான் அனுபவிச்சுட்டாங்க. அதை தான் தந்தை பெரியாரும் சரி, பேரறிஞர் அண்ணாவும் சரி, முத்தமிழ் கலைஞரும் சரி, நிகழக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களும் சரி, இதை தான் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் அதனால தான் நாங்களும் திராவிடத்திலிருந்து நிறைய இயக்கங்கள் உருவாகி பெரியாருடைய கொள்கைகளையும் பேரறிஞர் அண்ணாவுடைய தத்துவங்களையும் வெளியே கொண்டு வராங்கன்னு பார்த்தோம். யாரும் செய்ய முடியாதனால தான் இப்போ 2 ஆண்டு காலமாக சமூக நீதி பாதுகாப்பு கழகன்ற ஒரு இயக்கத்தை நாங்கள் உருவாக்கி இன்றைக்கி தமிழ்நாடு பூரா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திக்கிட்டு இருக்கோம். ஓ, சமூக நீதி பாதுகாப்பு கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கியிருக்கீங்க. இயக்கம் இது. நாங்கள் வந்து இது வாக்கு அரசியல் கிடையாது. மக்களுடைய திராவிடத்தினுடைய தத்துவத்தையும் இந்த பார்ப்பனியத்திலிருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னுமே இருந்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தனை பார்த்தா தீட்டு, இன்னொருத்தனை தொட்டா தீட்டு, அதெல்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு. நாடார் இன மக்களை அவ்வளோ கொச்சியாக பார்த்தவங்க இன்றைக்கி நாடார் இன மக்களுடைய ஓட்டலில் வலிச்சு நக்காதவங்க எவனுமே கிடையாது. உண்மை இல்லையா? ஆனால் அதை தவற பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் சீமான். மறுபடியும் அவனை வாடாப்புடான்னு பேசுகிறீங்க. ஐயோ, திரும்ப அவனை வேறு எதாவது பேசுனீங்கன்னா நான் வேறு மாதிரி எதாவது பேசிடுவேன். ஒன்றே ஒன்றுங்க, அவன் வந்து இன்னொருத்தர் கூட இங்கே தமிழ்நாட்டில் இன்னொருத்தர் கூட அரசியல் பண்ணி ஃபஸ்ட்டில் வந்தபோது நான் அவர் இவருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவருடைய சுயரூபம் பார்த்திங்கன்னா அவர் ஈழம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அவரும் ஒரு அரசியல் பண்ணி எம்எல்ஏவும் ஆகி போயிட்டார். அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி நாமளும் ஒரு அரசியலில் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகிடலாம், ஒரு எம்பி ஆகிடலாம். யாராவது கூட்டணி வைக்க மாட்டேன்னா கூட்டணி வைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவனை தனியாகவே வச்சுருக்காங்க. அதுக்காக தான் பணம் வாங்கிட்டு இருக்கான். இல்லாட்டி இத்தனை நீ தனிமையில் இத்தனை தேர்தலை நீ சந்திக்கிறான்னு உனக்கு எங்கேருந்து பணம் வந்தது? நீங்கள் ஒருத்தன் ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும்னா எவ்வளோ சிரமப்படுறான்னு தெரியுங்களா? 500 ரூபா இருந்தால் கூட ஒரு நாளைக்கு குடும்பத்தை சமாளிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி 234 தொகுதியிலையும் நீ ஆட்களை நிறுத்துகிற, 39 பாராளுமன்ற தொகுதியிலையும் நீ ஆட்களை நிறுத்துகிற, சந்து பொந்தில் ஒரு கவுன்சிலர் வந்தால் ஆளை நிறுத்துகிற, இதுக்கெல்லாம் எங்கேருந்து வந்தது பணம்? நீ ஓட்டுக்கு பணம் தராத, ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். ஆனால் யூடியூப் சேனலுக்கு பணம் கொடுத்து ப்ரொமோட் பண்ண வைக்கிறாங்களா? அதுக்குன்னு இருக்கானுங்க, 2-3 தெலவாரிங்க இருக்கானுங்களே. சாட்டை துரைமுருகன் இருக்கான்ல அவங்க ஆள், இன்றைக்கி தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாட்டை துரைமுருகன் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சீமான் எப்படி உள்ளே போயிடுவான்? போனான் அடுத்து நாம தாண்டான்ட்டு அவன் கரெக்டாக செக் வச்சுக்கிட்டு. அதனால தான் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு துரைமுருகன் ஒன்று ஒரே விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், சீமானும் அவனும் தெரிஞ்சுக்கணும். இவன் ஏன்டா நம்மளை இவ்வளோ தூக்கி வச்சுக்கிட்டு பேசுகிறான்றது கொஞ்சமாக யோசிக்கணும். அதுக்கு தான் பகுத்தறிவு. இதே எங்களுடைய சமூக நீதி பாதுகாப்பு கழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கொள்கையை ஒரு விஷயத்தை ஒரு சொல்கிறாங்கன்னா அதை எடுத்து கேள்வி கேட்போனாங்க. அதுதான் பகுத்தறிவு. ஜால்ரா போடவே கூடாது. ஆனால் சாட்டை துரைமுருகன் என்ன சொன்னாலும் உயர்த்தி பேசுகிறான். எங்கள் அண்ணன், அவங்க பிள்ளை, டேய் எத்தனை பேர்றான் அவனுக்கு பிள்ளைங்க?
ஸ்டெர்லைட்டில் எவ்வளோ பணம் வாங்கினான்றது எனக்கு தெரியுங்க. சீமானை பொறுத்த வரைக்கும் ஒன் வே வருமானத்தை மட்டும்தான் பார்ப்பான், அடுத்து ரிட்டர்ன் கொடுக்கவே மாட்டான். நாங்களே கூட ஆரம்பத்துலலாம் சரி வைகோக்கு அடுத்தது ஒரு ஐயா பழனிடுமாருக்கு அடுத்தது தமிழ் ஈழத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆள் இருக்கான்றான்னு தான் நாங்களும் ஆரம்பத்தில் நினச்சோம். அதனால் இவங்கள்லாம் செந்தமிழ் சீமானு சொன்னாங்க. நான் வந்து சிங்கத்தமிழன் சீமானு அவருக்கு நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ அசிங்கமாக போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. காசு காண்டி இவ்வளோ தூரம் போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஆள் வந்து ஒரே விஷயங்க, இந்த கதையும் நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது செபாஸ்டியன் சைமன் வந்து கேரளாவிலிருந்து வந்திருக்கான், அவனுக்காக நான் போய் ஆமையை பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறேன்னு அண்ணன் பிரபாகரன் அண்ணன் போய் ஆமையை பிடிச்சிட்டு வந்து வறுத்து கொடுத்த மாதிரி கதை சொல்கிறான். அதாவது வந்து ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கூட நான் குளத்தூர் மணியன் போய் நேரில் நான் அடிக்கடி போய் பார்ப்பேன் அவரை. ஏன்னா வீரப்பனுடைய சந்தனகட்ட வீரப்பனுடைய மனைவியை முத்துலட்சுமி எங்கிட்ட அவர் தான் அறிமுகப்படுத்தினார். மாவீரன் வீரப்பன்ற தலைப்பில் படம் பண்ணுறதுக்காக நானும் முத்துலட்சுமியும் நாங்கள் போட்டு எல்லாமே ரெடி பண்ணோம். அந்த நேரத்தில் வனயுத்தம் படம் வந்ததுனால அது மேலே அந்த அம்மா வழக்கு போட்டு அப்படி நின்று அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில் முடிஞ்சுது. அந்த மாதிரி நேரத்தில் பேசும்போது தமிழ் ஈழத்தை பற்றிலாம் பேசுவேன். என்னுடைய பின்னணியெல்லாம் அவருக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நான் படிக்கிற காலத்திலே இன்றைக்கி அவர் இன்றைக்கி தான் சீமான் வந்து பார்த்திங்கன்னா ஈழத்துக்காகன்ட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். 1986-87 பார்த்திங்கன்னா நான் படிக்கிற காலத்தில் என் பள்ளி மாணவர்களை பூரா நான் ஸ்ட்ரைக் பண்ணி வெளியே கொண்டு வந்து மனித சங்கிலி போராட்டம் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக மக்களை நிறுத்தி அதில் பார்த்த பள்ளி மாணவர்கள் இருந்ததை பார்த்துட்டு பொதுமக்களும் வந்து எங்களோட கை கோர்த்தாங்க. 86-87 இன்னும் நான் படித்த ஸ்கூல்லேருந்து அப்போ நான் எஸ்பியில் ஸ்கூலுக்கு என் பிள்ளைகளை பூரா நான் ஆசிரியர்கள்கிட்ட இப்போ ஒன்றும் வேணாம். அதே என்னுடைய ஆசிரியர் இங்கே மதுரையில் இருக்கார், இப்போ இருக்கார். அவர் தான் எனக்கு பக்கபலமாக இருந்தார். அவரும் பிடி வாதியர் இருந்தார் சிவஞானம்ன்ட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பூரா சேர்ந்து இந்த ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அன்றைக்கி மாணவர்கள் பூரா வெளியே கொண்டு வந்து பேரணி மனித சங்கிலி போராட்டம் நடத்தும்போது பொதுமக்களை வந்து கலந்துக்கிட்டு அது கிடச்சி 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிடுச்சு. திரும்ப அடுத்து நான் ஒரு வாரம் கழித்து ரெண்டு தோழர்கள் வந்தாங்க, விடுதலை புலிகள் சார்ந்த தோழர்கள் வந்தாங்க. எங்கள் வீட்டில் நான் தங்க வச்சு எங்கள் ஊர்லேயே நான் உண்ணாவிரதத்தை அவங்க தலைமையில் உட்கார வச்சு நடத்தி 235 ரூபா அன்றைக்கி என் வீடு வீடாக போய் ஒரு 50 காசை வாங்கி அவங்க கையில் கொடுத்து அனுப்பிவிட்டோம். நான் எப்போ 86-87 அப்போல்லாம் இவர் சீமான் எங்கே இருந்தாருன்னு தெரியாது. அப்போ வந்து அவர் மலையாளி. ஆனால் நாங்கள் கூட இப்போ குளத்தூர் மணியானு சொல்லும்போது கூட நாங்கள் அதை அவர் வந்து சைமனாவோ மலையாளியாவோ கிறித்துவராவோ நாங்கள்லாம் பார்க்கல, மனுஷனாக தான் பார்த்தோம். ஏன்னா பெரியார் எங்களுக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ணல் அம்பேத்கர் காட்டின வழி அது தான், திராவிடம் பேசுறது அதுதானே. அதனால் நாங்கள் அதை பற்றி அதெல்லாம் பெருசாக பேசலை. இருந்தாலும் பேச இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி இப்போ பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. ஆனால் ரொம்ப நாளைக்கு அந்தளவுலாம் தமிழ்நாட்டுக்கு நடமாட விட்டோம்னா மக்களுடைய பெரிய பிரிவினை உண்டு பண்ணிடுவாப்ல. வழக்கெல்லாம் போட்டாங்களே, ஏன் இன்னும் கைது பண்ண முடியல? அது அரசாங்கத்தினுடைய மெத்தனம் தான் நினைக்கிறேன். ஏன்னா சமூக நீதி அப்படின்றாரு, அது சொல்ற வரைக்கும் தாங்க அப்படி தொட்டு பார்த்தாக்கள தாங்க மாட்டாப்பிள்ளைங்க. எத்தனையோ அரசியல் தலைவர்கள்லாம் பொறுக்கிகளை கைது பண்ணியிருக்கிறாங்க. உண்மை ஏன் இந்த பொறுக்கி மேல ஏன் கை வைக்க முடியல? கை வச்சு அவனை பெரிய ஆள் ஆக்கிடக்கூடாதுன்றது தான். அப்படி பார்த்தா பிக் பேக் அடிக்கிறவனை கூட நீங்கள் ஏன் பிடிக்கிறீங்க? பிசிஆர் வழக்கு அவன் மேலே இருக்குது இல்லைங்களா? நிறைய வன்முறையை தூண்டி விட்டுருக்கான், ஜாதி வெறியை தூண்டுறான், தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது இது வந்து கைது செய்யப்பட வேண்டிய ஒரு நபர், இன்னும் தொடர்ச்சியான வன்முறைகளை வளர்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ பார்த்தீங்கன்னா சில தோழர்கள்லாம் சென்னையில் வந்து முற்றுகையிட்டு அங்கங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடத்துனாங்க. இந்த நிலைமையை திரும்ப இப்போ இடஒதுக்கீடு பற்றி பேசியிருக்காப்புல திரும்ப இதே நிலை நீடிச்சதுன்னா விரைவில் அவன் வீட்டை வந்து சமூக நீதி பாதுகாப்பு கழகம் அவன் வீட்டை முற்றுகையிடும். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அது வந்து நாங்கள் தலைமை நிர்வாகிகளோடு நாங்கள் கலந்து ஆலோசித்து அவனை அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் விட மாட்டோம். அதுக்கு உண்டான எங்களுடைய வழக்கறிஞர் அணியில் வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மாற்று இயக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ பெரியாரிசம் அம்பேத்கரிசம் பேசுகிறவங்க எல்லாம் ஏதாவது செய்வாங்கன்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம், எதுவும் செய்யலை. அதனால் இனி வந்து இந்த சமூக நீதி பாதுகாப்பு கழகம் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதற்குண்டான பணியை வந்து தலைமை நிர்வாகிகளோட ஆலோசித்து விரைவில் அதுக்குண்டான முடிவு எடுக்கும்போது சீமானுக்கு அது பெரிய விளைவை ஏற்படுத்தும். அதில் எந்த மாற்றம் கருத்து கிடையாது. அப்போ வந்து அவன் எங்கே ஓடி ஒழிவான்னு தெரியாது, எங்கே ஓடி ஒழிஞ்சாலும் விடவும் மாட்டோம். அதுக்கு உண்டான பணிகளை இப்போ நாங்கள் துரிதமாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நல்ல வேலை நீங்கள் அதை கேட்டீங்க. கேட்டதுனால இப்போ சொல்ல வேண்டிய சூழல், உங்கள் இயக்கம் கண்டிப்பாக திராவிடம்னா என்ன, சமூக நீதினா என்ன அப்படிங்கிற விளக்கத்தை திரு செபாஸ்டியன் சைமன் அவர்களுக்கு
புரிய வைப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா விரைவில் இருந்தாலும் நான் நேரில் ஏதாவது ஒரு பொது மேடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த பொறுக்கித்தனத்தை எல்லாம் விட்டுப்புட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும். நாகரிகளுடைய வாக்கை வாங்குறதுக்கு என்ன வழி உண்டோ அதை செய்யட்டும். அநாகரிகமாக ஒருத்தன் ஏமாந்துருக்கான்றதுக்காக அவனே சும்மா தட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. குனிஞ்சவன் நிம்மதானா தாங்க மாட்டான். ஆம் என்றால் வனவாசம், நிம் என்றால் சிறைவாசன்றதெல்லாம் வெள்ளக்காரங்காலத்தில் இருந்ததை அப்படியே மிஸ்ஸாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதை பூரா இன்னைக்கு எத்தனை பேர் காது போனவங்க, ஆற்காடு வீராசாமியாக்கெல்லாம் காது இன்னைக்கு வரைக்கும் கேட்காது. மிஸ்ஸாவில் பார்த்தீங்கன்னா தளபதியை தூக்கிட்டு போய் அடி போலீஸ்காரன் அடிக்கிறான் மிஸ்ஸாவில். நான் இதை தலையிட மாட்டேன், கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்குறான் போலீஸ்காரன். கையெழுத்தெல்லாம் போட முடியாது, நீ என்ன பண்ணுற பண்ணுன்னாரு. அடித்ததை பார்த்துட்டு இருந்த அன்று கட்சியினுடைய தோழர் வந்து சிட்டி பாபு, என் தலைவர் மகனையாடா அடிக்கிறேன்ட்டு போய் ஸ்டாலின் ஐயா மேலே படுத்துக்கிட்டாப்புல. அந்த அடி வாங்கி அடித்ததுலேயே இறந்து போனவர் தான் சிட்டி பாபு. அன்றைக்கி சிட்டி பாபு இல்லைன்னா சிட்டி பாபு இறக்க வேண்டிய இடத்துல ஸ்டாலின் இறந்துருப்பார். இன்றைக்கி அப்படி ஒரு மகத்தான தலைவர் நம்மளை கிடைச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மிஸ்ஸாவிலலாம் இருந்து வந்தவர் சரிங்களா. இன்னைக்கு நிறைய பேர் அவர் பேசுறாங்க, இன்னைக்கெல்லாம் அவர் அந்த மிசால் எல்லாம் அடி வாங்கினதுடைய விளைவு தான் இவர்களை கொச்சப்படுத்தி. இல்லைங்க, அன்னைக்கு அவர் மிசால் அடி வாங்கினதுனால தான் இன்னைக்கு அவருக்கு வந்து பின்னாடி பேக் போன் தொந்தரவு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது காரணம் அதுதான். சாதாரணமா அவருடைய வாழ்க்கையிலலாம் இன்னைக்கு அரசியலுக்கு வரல, போய் கத்துக்கணும். அதெல்லாம் ஒரு லைப்ரரிங்க, திராவிடம் என்பது ஒரு லைப்ரரி. மனிதனுடைய மனசையும் புத்தியும் பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் ஒரு லைப்ரரி. அதனால வந்து அவங்களாம் படிக்கணுங்க, சீமானெல்லாம் புக்குங்களை படிக்கணுங்க. எங்கே போய் அயல்நாட்டு சோசியலிஸ்ட் புக்குங்களை மட்டும் படிச்சுக்கிட்டு வந்துட்டு எங்கள் தமிழ்நாட்டில் வந்து வாரி விடுறதெல்லாம் அதெல்லாம் அரசியல் கிடையாது. அது பிழைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயுதமாக அவன் கையில் எடுத்து வச்சுருக்கான். அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. நன்றிங்க தோழர். நன்றி நன்றி தோழர். உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்குது. அடுத்த காணொலிகளாவது அவனுக்கு மரியாதை கொடுத்து பேசுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோட விடைபெறேன். அதாவது தோழர், என்னை பொறுத்த வரைக்கும் தோழர், நான் சின்ன பையனை கூட பார்த்தீங்கன்னா வாங்க போங்கன்னு தான் நான் பேசுகிறாள். ஏன்னா அப்படிதான் எனக்கு எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஒரு மனுஷனாவே சரி, மனுஷனாக மதிக்காதவனை போய் நான் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும் போது நம்ம அதை பேசி இங்கே வீணாக்க வேண்டாம் சார். தோழர், என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து மனிதனே கிடையாது. மனித இனத்துக்கு, மிருகத்துக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நன்றியுள்ள ஜீவனாக இருக்கும். அதோட இவனை கம்பேர் பண்ணோம்னா கூட அதுக்கு அந்த ஜீவன்களுக்கு அசிங்கமாக போயிடும். விட்டுருங்க, அவனை பற்றி நம்ம பேச வேண்டாம். அவன் ஏதாவது நம்மளை இனி இழுக்கிறான்னும் போது அப்போ நம்ம பேசுவோம், அவ்வளோதான். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை. நன்றிங்க தோழர். நன்றி. அதே போல் இவ்வளோ நேரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தோழர் வடிவேல் உங்களுக்கும், உங்களுடைய விபி ராக்கர்ஸுக்கும், பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸுகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்போம். சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சமூக நீதி பாதுகாப்பு கழகத்தினுடைய தலைமை செயலாளர் உங்கள் ரவிரத்னம். நன்றிங்க தோழர்.